to cloud server nu varudhu ah okay neenga disconnect panirunga na meeting mudichona eppadi pasangala amchuttuma enna pannu ah avladha mudichittu neenga homework solli anupidunga oh super ella thagabinamum kalappu binama maathi homework la senjirukanga mostly correct okay na point out panniten so neenga ஓகே ஓகே நான் சும்மா நான் கோ த்ரூ பண்றேன் நான் திருப்பி அதே டாப்பிக்க வேற ஒரு வொர்க் ஷீட் வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறேன் நான் ஷேர் மீனா புரியாத உங்களுக்கு புரிஞ்சிரும் அது ஆமா ஆமா கண்டிப்பா சரி ஜெயப்ரியா டேக் கேர் யா பை 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 ஓகே ஹலோ பசங்களா ஹாய் மேம் ஹாய் 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 மேம் ஓகே ஓகே ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் கிளாஸ்க்கு நாம இன்னைக்கு போன வாரம் பண்ண பின்னங்கள் தான் பண்ண போறோம் அதுக்கு முதல்ல எல்லாரும் மியூட்க்கு போக பார்க்கலாம் சமத்தா எல்லாரும் மியூட்க்கு போங்க சாருலதா மியூட்க்கு போ வேற யார் அன்மியூட்ல இருக்குது ஹரிஷ் மியூட்க்கு போடா ஹரிஷ் கண்ணா மியூட் ஏனா எல்லாரும் மியூட்க்கு போனாதான் நான் பேசுறது எல்லாருக்கும் நல்லா கேக்கும் புரியதா ஓகே சூப்பர் ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓகே சூப்பர் ஓகே கேக்குது ஒரே ஒரே செகண்ட்ங்க வாங்க ஓகே டீச்சர் நான் சொல்லுமா ஒண்ணே இல்ல டீச்சர் ஒண்ணு இல்லையா குப்பு லதகா ஆ ஓகே சரி நான் என்ன பண்ண போறேனா நம்ம போன வாரம் பண்ணத மாரியே இந்த டார்கெட் போன வாரம் நம்ம பண்ண ஹோம்வொர்க் பண்ணீங்களா எல்லாரும் இப்படி கை காட்டுங்க பண்ணிருந்தீங்களா எஸ் டீச்சர் ஓகே ஓகே இப்போ நம்ம அதே தான் பண்ண போறோம் வேற ஒரு கொஞ்சம் வேற ப்ராப்ளம்ஸ் வச்சு பண்ணலாம் சோ நான் கேக்குறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க சரியா நோட்ல பண்ணிட்டு அப்புறம் நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லணும் சோ சரி திருப்பி மியூட்ல போங்க வீடியோ கட் ஆகுது மேம் வீடியோ கட் ஆகுதா ஏ வீடியோவா எஸ் மேம் இப்போ வந்துருச்சு மேம் ஆ ஓகே ஓகே சரி இப்ப நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன் திருப்பி எல்லாம் மியூட்க்கு போங்க சரி இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் அது பாட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கேள்வி கேட்க போறேன் எல்லாரையும் ஓகேவா இல்ல ஷேர் ஸ்டாப் பே பண்ணிருக்கேன் அப்பதான் கேட்க முடியும் ஓகே இங்க வந்து உங்க டீச்சர் வந்து நான் ஜெயப்ரியா டீச்சர் கிட்ட கேட்டிருந்தேன் யாரெல்லாம் எந்த கிளாஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க எனக்கு அமைச்சிருக்காங்க அதை வச்சு நான் கேக்குறேன் மித்ரா இருக்காங்களா இந்த கால்ல மித்ரா எஸ் மேம் ஆ மித்ரா இப்ப நான் உனக்கு தான் கேள்வி கேட்க போறேன் மத்தவங்க எல்லாம் மியூட்ல இருங்க பின்னங்கள்ல எத்தனை வகை இருக்கு மித்ரா ஆ ரெண்டு ரெண்டு இருக்கு பேர் என்னது மித்ரா இல்ல இல்ல ரெண்டு வகை இருக்கு ஆ தகு பின்னம் தகா பின்னம் ஓகேவா சரி இப்போ மித்ரா மியூட்டுக்கு போய்க்கோங்க நான் திருப்பி அடுத்தவங்க இன்னொரு கேள்வி கேட்க போறேன் மேகநாதன் இருக்கீங்களா இல்ல இல்ல ஓகே சரி தாமோதரன் சரி ஓகே கலைச்செல்வி கலைச்செல்வி என்ன கிளாஸ்மா
6th டீச்சர் 6th ஓகே சரி இப்போ அந்த தகு பின்னம் தக பின்னம் நம்ம மித்ரா சொன்னாங்க இல்லையா அதுல தகு பின்னம் எப்படி இருக்கும் அப்படினு நீ சொல்லு பார்க்கலாம் கலைச்செல்வி டீச்சர் விஜி சொல்லட்டுமா டீச்சர் இருமா இருமா கலைச்செல்வி தான் ஏதோ எழுதுறா வெயிட் பண்ணு நான் கேக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரியா கலைச்செல்வி உனக்கான கேள்வி என்னன்னா தகு பின்னம் எப்படி இருக்கும் என்னடாச்சு கலைச்செல்வி என்ன பண்ற எங்க போயிட்டாவ வீடியோ கட் ஆயிடுச்சு கலைச்செல்விக்கு சரி ஓகே நம்ம கலைச்செல்விக்கு அடுத்த வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் சரி விஜய் நீங்க சொல்லுங்க தகு பின்னம் வந்து மேல சிறிய எண்ணா இருக்கும் கீழே பெரிய எண்ணா இருக்கும் மேம் கரெக்ட் இது எல்லாருக்கும் தெரியும்ல தகு பின்னம் கீழே பெரிய எண்ணா இருக்கும் மேல சிறிய எண்ணா இருக்கும் ஓகே கரெக்ட் அடுத்து ராகுல் ராகுல் அன்மியூட் பண்ணிக்கோங்க ராகுல் சொல்லுங்க பாக்கலாம் தகா பின்னம் எப்படி இருக்கும் ராகுல் நீங்க வெறும் அன்மியூட் மட்டும் பண்ணுங்க வீடியோ ஆன் பண்ண வேண்டாம் பரவாயில்ல ராகுலுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு மொபைல்ல சரி ஓகே அடுத்து நம்ம வந்து அஜித் கேக்கலாமா அஜித் அஜித் இருக்கீங்களா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஓகே அஜித் நீங்க சொல்லுங்க தகா பின்னம் எப்படி இருக்கும் அஜித் சொல்லுங்கப்பா அஜித் தெரியலையா அஜித்துக்கு தகா பின்னம் எப்படி இருக்கும்னு தெரியல மேம் ஓகே மேம் ஓகே நீ திருப்பி மியூட்டுக்கு போ நான் வேற யாராவது கேக்குறேன் பரவாயில்ல ஹரிஷ் ஹரிஷ் சொல்லுங்க தகா பின்னம் எப்படி இருக்கும் யாரும் அன்மியூட் பண்ண கூடாது நான் உங்க பேரை கூப்பிடுற வரைக்கும் அன்மியூட் பண்ண கூடாது சரியா இப்ப நான் ஹரிஷ் கிட்டதான் கேக்குறேன் ஹரிஷ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க தகா பின்னம் எப்படி இருக்கும் இவ்வளவு நேரம் வீடியோல இருந்தாங்க இப்ப நான் கேட்டோன்னு வீடியோ காணுமே ஒழுங்கா இருக்கிற பின்னம் ஒழுங்கா இல்லாத பின்னம் ஏன் அத நம்ம அத ஒழுங்கா இல்லாத பின்னம்னு ஏன் சொல்றோம் இது யாருக்காவது இந்த இத வந்து ஒழுங்கா சொல்ல தெரியுமா ஏன் அப்படி சொல்றோம்னு ஏன்னா இங்கிலீஷ்லயும் அப்படிதான் சொல்லுவோம் தகு பின்னம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ப்ராப்பர்னா என்ன இங்கிலீஷ்ல ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகா பின்னமுக்கு இங்கிலீஷ்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர்னா ஒழுங்கா இல்லாத ஃபிராக்ஷன் யாரு சொல்றா இது ஏன் எப்படி நம்ம சொல்றோம்னு யாருக்காவது சொல்லணும்னு ஆசை இருந்தா நீங்களே அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க யாரு யார் பேசுறது லட்சகா போன்ல சூப்பரா டீச்சர் ஓகே சுப்ரஜா பேசுறியா எஸ் டீச்சர் நீ ஆன்சர் பண்றியா இந்த க்வெஸ்சனுக்கு என்ன க்வெஸ்சன் டீச்சர் அதாவது நான் என்ன கேக்குறேன்னா ஏன் தகு பின்னம் தகா பின்னம்னு எதுக்காக நம்ம அதை கூப்பிடுறோம் ஏன் அது இப்படி பேர் வச்சிருக்கோம் தகு பின்னம்னா ஒழுங்கா இருக்கிற பின்னம் தகா பின்னம்னா ஒழுங்கா இல்லாத பின்னம் ஒழுங்கா இல்லாத பின்னம் டீச்சர் அதான் ஏன் அப்படி நம்ம அதை ஏன் அது ஒழுங்கா இல்லைன்னு சொல்றோம் தெரியலையா அன்மியூட் பண்ணா சுப்ரஜா அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா டீச்சர் தகு பின்னம் என்றா ஒயங்கற என் டீச்சர் தகா பின்னம் என்றா ஒயங்கலாத என் டீச்சர் ஆமாமா அது கரெக்ட் அது ஏன் அப்படி ஒழுங்கா இருக்கு ஏன் ஒழுங்கா இல்ல டீச்சர் ஏன்னா தகா பின்னத்துல வந்து மேல பெரிய எண்ணா இருக்குதுங்க டீச்சர் சரி பெரிய எண்ணா இருந்தா தகா பின்னமா ஏன் பெரிய எண்ணுக்கு என்ன குறைச்சல்
பெருசா இருக்குல்ல எண்ணு, அப்ப நல்லதா தானே இருக்கணும். ஏன் அதை நம்ம ஒழுங்கா இல்லைன்னு சொல்றோம்? தலால் சொல்ல ட்ரை பண்றியா, தெரியுமா உனக்கு என்னது மேம்? நான் என்ன கேள்வி கேட்டேன்னு கவனிச்சியா நீ? எஸ் மேம். அப்ப ஆன்சர் பண்ணு. இல்லைங்க மேம், யோசிச்சு சொல்றேன். ஓகே யோசி. சரி, வேற யாருக்காவது ட்ரை பண்ணணுமா இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண? யோகிதா ட்ரை பண்ணு. சொல்லு. மேம் இப்ப வந்து மேல சின்ன, மேல வந்து சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருந்தா ப்ராப்பர். ஆமா யோகிதா, யோகிதா, யோகிதா ஒரு செகண்ட், உன்னோட வீடியோவை கட் பண்ணிடு, வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சுக்கோ. ஏன் நம்ம வந்து மேல சின்ன நம்பர் இருந்தாலும் கீழ வந்து பெரிய நம்பர் இருந்தா ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்றோம்னா, ஏன்னா கீழ இருக்க நம்பர் தான் நம்ம வந்து என்ன பிக்சர் ட்ரா பண்ணி எத்தனையா பிடிச்சிருக்கோம்னு சொல்ற நம்பர் மேம். கரெக்ட், கரெக்ட். மேம் அப்புறம் சொல்லு. மேல இருக்க நம்பர் வந்து கேட் பண்ணுங்க, கேட் பண்ணுங்க மேம். மேல இருக்க நம்பர் இப்ப கீழ வந்து நம்ம எத்தனை பிரிஞ்சிருக்கோம் நம்மளால ஷேர் பண்ண முடியும். வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகே, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஏன் இம்ப்ராப்பர்னு சொல்றோம் அப்போ? ஏன்னா இப்ப வந்து நம்ம செவன் மேம், செவன் வந்து ஷேர் பண்ணது மேம். இப்ப ஃபோர்டா இருக்கு, ஃபோர்ல நம்மளால செவன ஷேர் பண்ண முடியாது மேம். கரெக்ட், வெரி குட் யோகிதா. யோகிதாக்கு ஒரு பெரிய கிளாப் தட்டுங்க எல்லாரும். யோகிதா வெரி குட், நீங்க கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் அத திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாருக்கும் புரியிறதுக்காக, சரியா யோகிதா? வெல் டன் மா, சூப்பர் மா. பின்னம்னா என்ன? ஓகே மா, சூப்பர், வெரி குட். திருப்பி மியூட்டுக்கு போய்க்கோ. பின்னம்னா பேசிக்கலி என்ன, ஒரு முழுசு இருக்கு, முழுசா இருக்கிறதுலாம் நம்ம எண்கள்னு சொல்லிடுவோம் இல்லையா, ஒண்ணு அஞ்சு பத்து இதெல்லாம் எண்கள். ஆனா பின்னம்னா ஒரு எண்ணோட ஒரு பகுதி தான், ஒரு முழுமையோட ஒரு பகுதி. அப்போ அந்த பின்னம்ங்கிறது எப்பவுமே ஒரு முழு எண்ணோட குட்டியா தான் இருக்கும். சோ இப்ப யோகிதா சொன்ன மாதிரி மொத்தம் நாலு பாகம் இருக்கு, நாலுத்துலயே ரெண்டை மட்டும் ஷேட் பண்றோம். சோ நாலு வந்து முழுசா இருக்கு, அத நாலா ஒரு 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 பூசணிக்காவை நாலு துண்டா போடுறோம், ஒரு பூசணிக்கா ஆனா அதை நாலு துண்டா போடுறோம், அதுல ரெண்டு துண்டை மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த நாலுங்கிறதுல ரெண்டை மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த பகுதி எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த பகுதிங்கிறது பாதி, ஒன் பை டூ, இரண்டில் ஒன்றுங்கிறது அந்த முழுமையை விட குட்டியா தான் இருக்கும். முழுமையை விட சின்னதா இருக்கிறது தான் பின்னம், அப்பதான் அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அப்பதான் அது தகு பின்னம். ஆனா தகா பின்னத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மேல பெருசா இருக்கு, மேல பெரிய எண், கீழே குட்டி எண். அப்ப என்ன அர்த்தம்? ஓ யோகிதா சொன்ன மாதிரி இப்ப நாலே நாணத்துல வந்து நான் எப்படி எட்டு கலர் அடிக்க முடியும்? ஒரே பூசணிக்கால இருந்து நான் எப்படி எட்டு எட்டு பீஸ் எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது, நாலு பீஸ் தான் இருக்கு அதுல, அப்ப எட்டு பீஸ் எடுக்க முடியாது. அப்ப அது பின்னமே கிடையாது. என்ன இருக்கு? இன்னொரு முழு பூசணிக்கா இருக்கு என்கிட்ட பக்கத்துல. அப்போ தகா பின்னம் ஏன் தகா பின்னம்னு சொல்றோம்? அது அது உண்மையான பின்னம் கிடையாது, அதுக்குள்ள ஒரு இன்னொரு ஒரு முழுமையான எண் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால அந்த எண்ணை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச குட்டி பின்னம் தனியா வந்துடும். அப்பதான் அது ஒரு முழு எண் பிளஸ் ஒரு தகு பின்னம். சோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. தகு பின்னம் எப்படி இருக்கும் தெரியும், மேல குட்டி கீழே பெருசு. தகா பின்னம் எப்படி இருக்கும், மேல பெருசு கீழே குட்டி. இப்ப இந்த தகா பின்னத்தை பிரிச்சோம்னா ஒரு முழு எண் பிளஸ் ஒரு தகு பின்னம் வரும். ஒரு முழு எண் கூட ஒரு தகு பின்னத்தை கூட்டணும்னா வர ஆன்சர் தான் தகா பின்னம். புரிஞ்சுதா? இப்போ இதுதான், இதுதான் இந்த தகுப்பின்னம் தகாப்பினத்தோட கதை. ஏன் தகாப்பினம்னு சொல்றோம்? அது ஒழுங்கு சொல்றோம் இல்ல, அது ஒழுங்கு ஏன்னா அந்த பின்னத்துக்குள்ளேயே ஒரு முழு நம்பர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நான் பின்னம், நான் பின்னம்னு அது போய் சொல்லுது, ஆனா அது பின்னம் இல்ல, அதுக்குள்ள ஒரு முழுமையான எண் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதை நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா தான் குட்டியா ஒரு தகாப்பின்னம் வரும். ரெண்டரை, மூன்றரை, நாலே முக்கால், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் நிறைய. எத்தனை மணிக்கு வருவ? நாலே முக்காலுக்கு வர. எத்தனை கிலோ அரிசி வேணும்? ஏழரை கிலோ வேணும். ஏழு முழு நம்பர்,
அரை பின்னம், ஏழு அரை, பன்னெண்டரை, இந்த மாதிரி நிறைய எண்கள் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா அம்மா அப்பா எல்லாம் பேசும்போது. எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்க, 150 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், 1.5 ரூபாய் கொடுக்குறேன், 1.25 பைசா கொடுக்குறேன். அப்ப அந்த 1.5 அப்படிங்கறதுல 1 முழுமை, காலுங்கிறது பின்னம், ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கூட்டிட்டோம்னா தகா பின்னம் ஆயிடும். புரிஞ்சுதா? சோ இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, போன வாரம் பண்ணதேதான் பண்ண போறோம், ஆனா நீங்க எல்லாரும் நோட்ல பண்ண போறீங்க, கட 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 கடன்னு. நான் டைம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் கேள்வி கேக்குறவங்க ஆன்சர் சொல்லும். சரியா? எல்லாரும் நோட்டு பென்சில் வச்சுக்கிட்டீங்களா? சூப்பர். ஓகே, எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்கிரீன்ல இப்ப க்வெஸ்சனை போடுவேன், க்வெஸ்சனை போட்டு சொல்லுவேன், இந்த க்வெஸ்சன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், நீங்க உடனே பண்ணணும். ஓகேவா? ஓகே, குட். ஓகே, இப்போ ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? கை மட்டும் காட்டுங்க. இப்படி ஸ்கிரீன் தெரியுதா? ஓ, இருங்க இருங்க ஒரு செகண்ட், நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மொபைல்ல கை வைக்காதீங்க. நான் அந்த அனோடேஷனை ஆஃப் பண்ணிடுறேன். என்னதுமா? தெரியுதா? மேம் உங்க வாய்ஸ் தெரியுது மேம். ஓகே, இங்க பாருங்க, யாருக்கெல்லாம் தெரியல யாருக்கெல்லாம் கேக்கலையோ உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. உங்க வீடியோவை ஆஃப் பண்ணாலே என்னோட குரல் நல்லா கேக்கும். ஆமா, அது ஏன் ஒரு மாதிரியா கேக்குதுன்னா, நீங்க வீடியோவும் போட்டு உங்க இதையும் பாக்க குரலும் கேட்கணும்னா கேட்காது ஒழுங்கா. உங்களோட வீடியோ வீடியோ ஒரு கேமரா மாதிரி உங்களுக்கு அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதை தொட்டு ஆஃப் பண்ணுங்க. யார் பேசுறது? சரி, இருங்க. எல்லாரும் க்வெஸ்சனை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு செகண்ட், நான் சொல்றேன் எந்த க்வெஸ்சன் பண்ணனும்னு, அப்புறமா பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இதுல எப்படி இருக்குன்னா, எல்லாரும் மியூட்டுக் பண்ணுங்க. ஹேமலதா மியூட்டுக் போமா? குட். ஹேமலதா மியூட்டுக் போ. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் 5x3 இருக்கா? அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஷீட்ல சும்மா உங்க கையாலேயே ஒரு வட்டம் வரைஞ்சு உங்க கையாலேயே மூணா பிரிச்சுக்கோங்க. அதை அப்படியே கரெக்டா இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா ஃப்ரீயா வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த 5x3 இங்க எப்படி ஷேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு காட்டணும். 5x3 ஒரு பின்னம் இருக்கு, தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கு அவங்களே வந்து ஒரு வட்டம், ரெண்டு வட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ரெண்டு வட்டத்திலயுமே மூணு மூணா வகுத்துட்டாங்க. இப்ப அந்த 5x3 இந்த ரெண்டு வட்டத்துல எப்படி கலர் அடிச்சு காட்டுவீங்க அப்படிங்கறத உங்க பேப்பர்ல எழுதுங்க. அப்புறம் நான் உங்களை கேக்குறேன் என்ன பண்ணீங்கன்னு. இதுக்கு வந்து உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ், உங்களோட நேரம் இப்பொழுது ஆரம்பிக்குது. ஒரு ஒரு நிமிஷம் தரேன், 1 மினிட். இல்லம்மா, உனக்கு அந்த ஷீட் தெரியுதா இப்போ மொபைல்ல? அந்த ஷீட் எஸ் மேம். அதுல 5x3 தெரியுதா? எஸ் மேம். அது பக்க 5x3 வந்து தகா பின்னம், அது பக்கத்துல ரெண்டு வட்டம் இருக்கா? ஆ, அந்த ரெண்டு வட்டத்திலயுமே அவங்க மூணா மூணு மூணா பிரிச்சிருக்காங்களா? எஸ் மேம். இப்ப அந்த 5x3 இந்த ரெண்டு வட்டத்துல எப்படி ஷேட் அடிப்ப, கலர் எப்படி அடிப்ப, அததான் க்வெஸ்சன். அதனால உன்னோட பேப்பர்ல நீயும் அதே மாதிரி வட்டத்தை வரைஞ்சுக்கோ, அதே மாதிரி மூணா பிரிச்சுக்கோ, அப்புறம் கலர் அடி. அந்த 5x3 எப்படி கலர் அடிப்பியோ அந்த கலர் அடி, கலர்னா சும்மா அப்படி கிறுக்கி விட்டுரு. சூப்பர். ஓகே, ஒரு நிமிஷம் கழிச்சு நான் நிறுத்தம் சொல்லுவேன், அப்போ வந்து நான் யார கேக்குறேன்னு அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆன்சர்.
टीचर சொல்லுமா உன்னோட ஆன்சர் எப்படி வரையிருக்கேன்னு சொல்லு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டீச்சர். மேம் தீபக் மேம். ஓகே ஓகே வெயிட் வெயிட் வெயிட். நான் வித்ருஷன் தான கேட்டேன். எல்லாரும் மியூட்க்கு போங்க. டீச்சர் 1 2 by 3 கரெக்ட். அந்த டயகிராம்ல எப்படி வரைஞ்ச? அந்த டயகிராம் இருக்குல 5 by 3 ஒரு வட்டத்துல இப்போ விதர்ஷன் வந்து அடுத்த ஆன்சரையும் சொல்லிட்டாங்க அந்த ஷீட்ல. இப்ப இத வந்து கலப்பு பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னம்னா ஒரு முழு எண் பக்கத்துல ஒரு தகு பின்னம் இருக்கும். சோ அதை எப்படி மாத்தணும்? இப்ப இத யார் எக்ஸ்பிளைன் பண்றா அடுத்தது? சரி, ஆக்சுவலி நான் இந்த க்வெஸ்சன் எல்லாரும் கேட்கல, நான் திருப்பியும் ஷேர் பண்றேன், அதையும் எல்லாரும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கேக்குறேன். சரியா? ஒரு செகண்ட், கிறுக்கிறாதீங்க அதுக்குள்ள. ஐயோ, எனேபிள் பண்ணிட்டேனே. உங்க வீடியோவே தெரியல மேம். ஆமா ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போடுறேன். இப்போ கலர் மட்டும் அடிச்சதுதான் விதர்ஷன் சொன்னாங்க. 5 by 3 இந்த வட்டத்துல எப்படி கலர் அடிக்கணும்? இந்த பக்கத்துல மிக்ஸ்டு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கலப்பு பின்னம். இப்ப 5 by 3 கலப்பு பின்னமா எழுதுனா எப்படி எழுதணும் அதான் கேள்வி. 5 by 3 தகா பின்னம். அந்த தகா பின்னம் எனக்கு வந்து நீங்க கலப்பு பின்னமா மாத்தணும். எல்லாரும் இப்ப ட்ரை பண்ணுங்க. உங்க பேப்பர்ல 1 நிமிஷம் டைம் தரப்போறேன், அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது நான் கேட்பேன். மேம், அந்த படம் வந்துட்டு கலர் வச்சுட்டு எவ்வளவு அது இதுவாதுன்னு சொல்லுமா மேம்? அதான் இப்ப விதர்ச்சு சொன்னாங்களே கலர் அடிச்சுட்டு, கவனிக்கல நீங்க? அது இல்ல மேம், ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது, நான் ரெண்டாவது கேள்விக்கே போல, இன்னும் முதல் கேள்வியிலேதான் இருக்கேன். 5 by 3 கலர் அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப அடுத்த அந்த அதுக்கு பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க, நான் வச்சிருக்கேன் என்னோட மவுஸ் மிக்ஸ்டு நம்பர்னு இருக்கு. சோ 5 by 3 கலப்பு பின்னமா மாத்தினா என்ன வரும், அதுதான் இப்ப கேள்வி. சோ இப்ப இதை எல்லாரும் நோட்ல பண்ணுங்க, 1 நிமிஷம் கழிச்சு நான் கேட்பேன். மேம் மித்ரா சொல்லுவாங்க. இருமா இருமா, டைம் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன்.
முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? முடிச்சிட்டோம் டீச்சர், முடிச்சிட்டோம் டீச்சர். ஓகே, நான் யார கேட்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ரம்யா, ரம்யா முடிச்சிட்டீங்களா? எஸ் டீச்சர். ஆ, ஆன்சர் என்ன? எந்த கணக்கு கீழே ரெண்டாவது கணக்கு டீச்சர்? முதல் கணக்கு. முதல் கணக்குல 5/3 தகுப்பின்னம், அந்த கலப்பு பின்னமா மாத்தினா என்ன வரும்? நீ பண்ணவே இல்லையா ரம்யா? பண்ணிட்டேன் சொல்லு. 5/3 அது க்வெஸ்சன். 5/3 தான் க்வெஸ்சன். அத வந்து கலப்பு பின்னமா மாத்தினா என்ன வரும் ஆன்சர்? மித்ரா சொல். இருமா இருமா, ரம்யா ட்ரை பண்றல்ல, இரு வெயிட் பண்ணு. கொஞ்சம் தப்பாகுதே. சரி ஓகே, நம்ம வேற யாராவது கேக்கலாம். மித்ரா சொல்லுமா? எல்லாரும் இது பண்ணுங்க, மியூட் போங்க. திருப்பியும் நான் கவின்குமார் மட்டும் தான் கேக்குறேன். கவின்குமார், நீங்க உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் பண்ணுங்க. சரி, தப்பா சொல்றீங்களே கவின்குமார். சரி, வேற யாரா சொல்றீங்களா? கரெக்டா திருப்பியும் தலால் சொல்லுப்பா. 1/2/3 ஓகே தலால், அது எப்படி 1/2/3 எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ எல்லாருக்கும். நீதான். ஆமா தெரியும், மித்ராவும் கரெக்ட் தான். நான் இன்னும் திருப்பியும் ரெண்டு மூணு பேரை கேக்குறேன். ஓகேவா? மித்ரா சொன்னதும் கரெக்ட் தான். தலால் இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க அத எப்படி இந்த क्वेश्चन இருக்குல மேம். ஆ, அத டிவைட் பண்ணனும் மேம். 5 5ல எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும் மேம். ஆ, அதுல 1/3 தான் இருக்கு மேம். ஆமா, அத போட்டா 5ல 3 போச்சுனா 2 மேம். ஆ, அந்த 2 அப்படியே போட்டு மேல இருக்க 1 போடணும் மேம். இங்க சூப்பர் சைடுல அந்த 2 போடுக்கணும் மேம். இந்த 3 இருக்குல்ல அங்க இந்த சைடு, அத அப்படியே போடணும் மேம். அந்த 3 எங்க இருக்கு? இந்த கீழ இருக்கிற 3, கீழ இருக்கிற 3 தானே? ஓகே, நான் இப்ப அந்த ஷீட் கரெக்ட், வெரி குட். நான் அந்த ஷீட், ஓகே சூப்பர், தேங்க் யூ தலால். தலால் அண்ட் மித்ரா ரெண்டு பேரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, அது எப்படி வரும் ஆன்சர்? எப்படி வரும்னா இப்படி வரும். 1/2/3 இப்படி வரும். ஓகே, ரம்யாக்கு இது புரியல இல்லையா? ரம்யாக்கு புரியல, வேற யாருக்கு புரியலையோ அவங்க எல்லாம் திருப்பி கவனிங்க. சுப்ரஜாக்கு புரியல டீச்சர். ஓகேமா, சுப்ரஜாக்கும் புரியல. ஓகே, நான் இந்த படத்தை வச்சே சொல்றேன் பாருங்களேன், ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த கலர் அடிச்சோம் ஞாபகம் இருக்கா? அந்த 5/3 எப்படி கலர் அடிச்சோம்? இது ஃபுல்லா கலர் அடிச்சோமா? எஸ் மேம். இது ஃபுல்லா கலர் அடிச்சோமா? எஸ் மேம். அப்புறம் இது ஃபுல்லா கலர் அடிச்சோம். எஸ் மேம். அப்போ இங்க ஒன்னு, அப்ப இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இத மட்டும் கலர் அடிக்கல கரெக்ட்டா? எஸ் மேம். இப்போ மொத்தம் கலர் அடிச்சது வந்து 1 2 3 4 5, அந்த 5 தான் இந்த 5. எஸ் மேம்.
கீழே மூணு இருக்கு. ஏன் மூணு இருக்குன்னா நம்ம மூணு பாகமா தான் பிரிச்சிருக்கோம் இந்த ரெண்டு வட்டத்தையுமே, அதனாலதான் பை மூணு இருக்கு. ஓகே, இப்போ இப்ப இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா கலர் அடிச்ச போர்ஷன், கலர் அடிச்ச பகுதி மட்டும் பார்த்தோம்னா ஒரு முழுசே கலர் அடிச்சிட்டோம் நம்ம, கரெக்டா? அந்த முழுசுதான் இந்த ஒண்ணு. ஏன்னா எத்தனை வட்டம், எத்தனை முழு வட்டத்தை கலர் அடிச்சிருக்கோம்? ஒரு முழு வட்டத்தை கலர் அடிச்சிருக்கோம், அதனால ஒண்ணு. அது முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த வட்டத்தை நம்ம ஆல்ரெடி ஒன்னா எழுதிட்டோம். இப்ப அடுத்த வட்டத்துக்கு வருவோம். இந்த வட்டம் வந்து முழுசா கலர் அடிக்கல, அப்ப இது ஒரு பின்னம். அப்ப என்ன பின்னம்? மொத்தம் எத்தனை பகுதி? மூணு பகுதி, ஒன்னு ரெண்டு மூணு. சோ பை த்ரீ, கோட்டுக்கு கீழே த்ரீ. எத்தனை கலர் அடிச்சோம்? ரெண்டு தான் கலர் அடிச்சிருந்தோம், கோட்டுக்கு மேல டூ. சோ டூ பை த்ரீ, மூன்றில் இரண்டுங்கிறது தான் நம்மளோட பின்னம், தகு பின்னம். சோ ஃபைவ் பை த்ரீங்கிறது ஒன் அண்ட் டூ பை த்ரீ அப்படின்னு பிரிஞ்சு கலப்பு பின்னமா மாறுது. இப்ப இந்த டயக்ராம பார்த்தா நல்லா புரியணும். சுப்ரஜா, சுப்ரஜா நல்லா கவனி, நான் திருப்பி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஃபைவ் பை த்ரீய டயக்ராமா வரையும் போது என்ன பண்றோம்? ரெண்டு வட்டமா வரைஞ்சுக்கிறோம். அத ஒவ்வொரு வட்டத்தையும் மூணு மூணா வகுக்கிறோம். ஏன் மூணு மூணா வகுக்கிறோம்னா பை த்ரீ சொல்லிருக்காங்க அவங்க க்வெஸ்சன்ல. பை த்ரீ சுப்ரஜா பேசுறேன் டீச்சர். டீச்சர் சார்ஜர் காலி ஆயிடுச்சு டீச்சர், லட்டக்க போன்ல. சரி, போன் வேற யார்கிட்டயாவது பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கோ. வேற யாரும் இல்ல டீச்சர் இங்க. அப்படியாமா? சரி சரி, அப்புறம் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ல, டீச்சர் அனுப்புவாங்க பாரு அப்புறமா, சரியா? எஸ் டீச்சர், தேங்க் யூ டீச்சர். ஓகே மா, பை பை, டாடா. டாடா டீச்சர், பை டீச்சர், தேங்க் யூ டீச்சர். ஓகே மா. சரி, மத்தவங்க எல்லாம் கவனிங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் முழு வட்டத்தை வரைஞ்சிட்டு ஒவ்வொரு வட்டத்தையும் எத்தனை பகுதியா பிரிக்கணும் அப்படிங்கறதா முதல் கேள்வி. அதுக்கு நம்ம ஆன்சர் எங்க போகணும்னா, அந்த பைக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு, கோட்டு கீழே இருக்கிற என்ன நம்பர், அந்த நம்பர் தான் நம்மளுக்கு அத்தனை பகுதியா பிரிக்கணும். மூணு போட்டிருக்குன்னா மூணு பகுதியா பிரிக்கணும், அதை பிரிச்சாச்சு. சரி, மேல இப்ப அஞ்சு இருக்கு, அப்ப நம்மளுக்கு அஞ்சு பகுதி ஷேட் அடிக்கணும். அப்ப ஒரே வட்டம் பத்தாது, ஏன்னா ஒரு வட்டத்துல மூணு பகுதி தானே பறிச்சிருக்கும். அப்ப இன்னொரு வட்டம் தேவை, இன்னொரு வட்டத்தையும் வரைஞ்சுக்கலாம். இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, நாலு பகுதி கலர் அடிச்சாச்சு. ஓகே, இப்போ இத வச்சு, இந்த கலர் அடிச்சிருக்கிற வட்டங்களை வச்சு நம்ம அதை கலப்பு பின்னமா மாத்த முடியும். ஈஸி. ஓகே, ஒரு முழு வட்டத்தை நம்ம கலர் அடிச்சிட்டோம். சோ கலர் அடிச்ச எத்தனை முழு வட்டம் இருக்கு? ஒன்னு இருக்கு. அச்சையா மூணு இருக்குமா? அச்சையா? சோ கலர் அடிச்ச முழு வட்டம் எத்தனை இருக்கு? ஒன்னு இருக்கு. அதனாலதான் அந்த ஒண்ணுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் இங்க. சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பக்கத்துல இருக்க இன்னொரு வட்டத்துல மூணு பகுதியில ரெண்டு தான் கலர் அடிச்சிருக்கோம். அப்ப அது என்ன பின்னம்? மூன்றில் இரண்டு, டூ பை த்ரீ. சோ ஃபைவ் பை த்ரீ இஸ் ஈக்வல் டு ஒன் அண்ட் டூ பை த்ரீ. மூன்றில் ஐந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மூணுல அஞ்சு பிரிக்க முடியாது. அதனால நம்ம அஞ்சு பை மூணு தான் சொல்லுவோம். அஞ்சு பை மூணு ஒன்று மூன்றில் இரண்டு, மூன்றில் இரண்டு. சரி, இப்ப எல்லாரும் மியூட்டுக்கு போங்க, அடுத்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. நம்ம நிறைய ப்ராப்ளம் என்ன பண்ணதான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, நான் திரும்பி அடுத்த ப்ராப்ளம்க்கு போறேன். ஓகே, அது அனோடேட்ல இருந்து வரணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சோ இப்ப அடுத்தது, அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த க்வெஸ்சன் கிளியர்னு எங்கேயோ இருக்குமே, ஒரு செகண்ட் இருக்கு. கிளியர் ஆல் ட்ராயிங்ஸ். ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சன்ல வந்து அந்த தகா பின்னமே அவங்க கொடுக்கல, நம்மளுக்கு தகா பின்னம் கொடுக்கல. அதே மாதிரி டயக்ராமும் சும்மா கொடுத்துட்டாங்க, கலரே அடிக்கல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கொடுத்துட்டாங்க. எது என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? கலப்பு பின்னம் கொடுத்துட்டாங்க. ஒன்னு பிளஸ் முக்கால், ஒன்னு
பிளஸ் நான்கில் மூணு தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இப்ப நம்ம ஆன்சர்ல இருந்து க்வெஸ்சனுக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க எல்லாரும். ரெண்டு வட்டம், ரெண்டு வட்டத்துமே நாலு நாலு பகுதியா பிரிச்சிருக்காங்க. இப்போ இது ஒன்னு அண்ட் முக்கால், ஒன்னே முக்கால் அப்படிங்கறத இந்த வட்டத்துல எப்படி ஷேட் அடிப்பீங்க அப்படிங்கறதா இப்ப கேள்வி. எல்லாரும் பண்ணுங்க இத, உங்க நோட்ல, உங்க நோட்ல ரெண்டு வட்டம் வரைஞ்சிட்டு பண்ணுங்க. நான் கேக்குறேன் திருப்பி ஒன் மினிட் கழிச்சு. இருங்க இருங்க, இன்னும் யாரும் சொல்ல கூடாது, நான் இன்னும் கேக்கல. பர்சன் சொல்றேன் மேம். இருமா இருமா, வெயிட் பண்ணுமா, அவசரப்படக்கூடாதுமா. நான் யார கேட்க போறேன் முடிவு பண்ணிட்டேன். சூரிய சக்திவேல், சூர்யா சக்திவேல் வரைஞ்சிட்டீங்களா? என்ன இல்லங்க மேம். ஓகே, நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்க வரைஞ்சு முடிங்க, வரைஞ்சிட்டு சொல்லுங்க, நான் உங்களை கேக்குறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் என்கிட்ட ஆன்சரை காட்டணும்னா வாயை மட்டும் திறக்காம மியூட்ல இருங்க. பட் உங்க டயக்ராம் வேணா கேமரா முன்னாடி காட்டுங்க, எனக்கு தெரியுதா பாக்குறேன். ஆனா அன்மியூட்ல இருக்கணும், மியூட் ஐ மீன் மியூட்ல இருக்கணும். யோகிதா அது தெரியுது, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். அந்த பக்கம் பேஜ் மா யோகிதா, இந்த பக்கம் பேஜ் காட்டுறீங்க நீங்க. விஜய் காட்டுக்கிறது கரெக்ட்மா, விஜய் கரெக்ட். யோகிதா காட்டுறதும் கரெக்ட் மாதிரிதான் தெரியுது, கரெக்ட் மாதிரிதான் இருக்கு, கரெக்ட். வேற யாராவது காட்டுறீங்களா? மித்ரா இருமா இருமா, மித்ரா மித்ரா அது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு, மித்ரா அது கொஞ்சம் தப்பு, நான் தொலைத்தரும் போது புரிஞ்சுப்பேன். நீ வேற யாராவது காட்டுறீங்களா? தலால், தலால் காட்டுமா, தலால் தான் கரெக்ட்மா. காட்டுமா காட்டுமா, கரெக்ட்மா வந்து. அதுல மூணு வட்டம் இருக்கு யோகிதா போன்ல, மூணு வட்டமா ஆன்சர் புரியலையே. நவீன் குமார் காட்டுங்க. இதுல வந்து நிறைய வட்டம் வரைஞ்சிருக்கீங்களா, இது எந்த வட்டத்தை நான் பாக்கணும்? ரெண்டாவது ரெண்டாவது இருக்கிறதா? ஐயோ காணாம போயிடுச்சு அதுக்குள்ள. சரி சூர்யா சக்திவேல் ரெடியா? எஸ் மேம். கொஞ்சம் இப்படி பண்ணு நோட்டா, இல்ல இப்படி பண்ணு, கொஞ்சம் இப்படி பண்ணு. 1 3 by 4 சூப்பர் சூப்பர். சூர்யா சக்திவேல் இப்ப எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க அந்த ஆன்சர் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் கலர் அடிச்சிருந்த மேம். ஏன் அவங்க இதுல ஒண்ணு போட்டாங்க மேம், ஒண்ணுனா ஒரு முழுசா கலர் வச்சிருந்தோம் மேம். சூப்பர். அப்புறம் அப்புறம் இதுல மூணு பை நாலு காமிச்சுக்கிறாங்க மேம், மூணு பக்கம் கலர் அடிக்கணும் மேம். கரெக்ட் மேம், வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க சூர்யா கொரவாட்டி. சூப்பர் புரிஞ்சுதா? இப்ப யாருக்கும் யாரும் என்கிட்ட தப்பா ஒரு ஆன்சர் காமிச்சீங்க. மித்ராவா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் நான் அத்தை மேம் போட்டேன், அதுக்கப்புறம் தப்புன்னுட்டு மூணு ரெண்டு பை நாலு போட்டேன். இப்ப புரிஞ்சுதா என்ன தப்பு பண்ணீங்கன்னு? சரி வேற யாருக்காவது புரியலையா? சூர்யா சக்திவேல் சொன்னது யாருக்காவது புரியலையா?
நான் வந்து ஒரு தடவை கலர் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. மேம் ஒரே வாட்டி சொல்லுங்க மேம். இப்ப நான் கலர் அடிக்கிறேன் பாருங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? நான் பண்றேன் பாருங்க. ஒன்னு அப்புறம் நான்கில் மூணு இருக்கு. சோ இப்ப இந்த ஒன்னுங்கிறது முழுசு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இங்க கலர் அடிக்கணும், இங்க கலர் அடிக்கணும், இங்க கலர் அடிக்கணும், இங்க கலர் அடிக்கணும். அதாவது மொத்தமா கலர் அடிச்சிடணும். ஃபுல்லா கலர் அடிச்சுனா அது ஒன்னு ஆயிடுச்சு. மியூட்ல போங்க அச்சையா, அச்சையா மியூட்ல போங்க. சோ இந்த ஒன்னு முடிஞ்சிச்சா? இப்ப இந்த நான்கில் மூணு, அந்த நான்கில் மூணுக்கு தான் இந்த வட்டம் இருக்கு. சோ நாலு பகுதி இருக்கு, அந்த நான்கில் மூணு மட்டும் கலர் அடிக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு, நான்கில் மூணு. ஓகே, இப்ப இதை கலர் அடிச்சு முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்த க்வெஸ்சன், இங்க இங்க என்ன வரும்? தகா பின்னமா இதை எழுதுனா என்ன வரும்? அகைன் எல்லாரும் போய் யோசிச்சு எழுதுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு நான் கேட்பேன். எல்லாம் மியூட்டுக்கு போங்க, மியூட்டுக்கு போங்க. இந்த டயக்ராம வச்சுதான் இப்ப நீங்க சொல்ல முடியும், அதான் ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் நான் எல்லாமே கலர் அடிச்சிட்டேன். இல்ல எல்லாரும் பண்ணுங்க, நான் கேள்வி கேட்கும் போது சொல்லணும். எல்லாம் மியூட்டுக்கு போங்க. இதுல வந்து மூணு கலர் அடிச்சிருக்கேன், நான்கில் மூணு, மூணு கலர் அடிச்சிருக்கேன். இத வச்சு இங்க இங்க வரப்போற ஆன்சரை எனக்கு சொல்லணும். யாரு சொல்ல போறீங்க இது? இங்க வரப்போற ஆன்சரை, ஆன்சர் என்ன? தகா பின்னம். ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ரூல் என்ன? நான் பேரை சொன்னவங்க மட்டும்தான் அன்மியூட் பண்ணணும். நீங்களா அன்மியூட் பண்ணி பேசக்கூடாது. ஓகே, இதுதான் கிளாஸோட ரூல். ஃபாலோ பண்ணும் எல்லாரும் சமத்தா. ஓகேவா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் நோட்ல பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க. பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களா? கஜேந்திரன் இருக்கியா? கஜேந்திரன் சரி, கஜேந்திரன் இல்லன்னா நம்ம நான் திருப்பி ரம்யா கிட்ட வர. ரம்யா என்ன சொல்லு? மித்ரா சொல்லுவோம். ரம்யா தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். ரம்யா இப்பதான் பண்றியா நீ? அப்ப இவ்வளவு நேரம் பண்ணாம இருந்தியா சாட் பண்ணிட்டு? அப்புறம் அப்ப திருப்பி ஏதோ எழுதிட்டே இருக்கிய அவசர அவசரமா? இப்ப நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளம் பண்ணோம்ல, ஒன்னே முக்கால் இருந்ததுல, அந்த ஒன்னே முக்கால கலர் அடிச்சோம்ல, அந்த ஒன்னே முக்கால கலர் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த தகா பின்னமா எனக்கு சொல்லு. ரம்யாக்கு புரியலையா? மூணு பாகமா பிரிக்கணும். தெரியுதா?
Yes, ma'am. இங்க 1 நான்கில் 3 இருக்கு தெரியதா ரம்யாக்கு? Yes, ma'am. இந்த 1 நான்கில் 3 தான் இங்க நம்ம கலர் அடிச்சோம். இங்க ஆல்ரெடி கலர் அடிச்சிட்டோம். ஆல்ரெடி 4 பகுதியா இருந்தது. 1ங்கிறதுனால ஃபுல்லா கலர் அடிக்கணும். முழுமை, முழுமை, 4த்தையும் கலர் அடிக்கணும். அதான் முழுமை. அப்புறம் இந்த நான்கில் 3 இருக்கிறத வந்து 4 பகுதியா பிரிச்சதுல 3 மட்டும் கலர் அடிச்சிருக்கோம். இது முக்கால், நான்கில் 3. சோ 1 முக்கால், 1 முக்கால். இது மொத்தமா இப்ப இருக்கு. இந்த மொத்தத்தையும் சேர்த்து இந்த இடத்துல இங்க நான் ஒரு வட்டம், ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்கேன் பாரு. அது வட்டம் இல்ல, அது ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு. அதுக்குள்ள எனக்கு ஒரு தகா பின்னம் எழுதணும். அது என்ன தகா பின்னம், நீ எப்படி இந்த டயக்ராம் வச்சு நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் சொல்றேன். போன ப்ராப்ளம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 5/3 பண்ணோம் தெரியுமா? அந்த 5/3 எப்படி நம்ம கலர் அடிச்சோம்? ஒன்னுத்துல ஃபுல்லா அடிச்சாச்சு மேம், அடிச்சாச்சு. இன்னொருத்துல ரெண்டு மட்டும் அடிச்சோம், கரெக்டா? எஸ் மேம். அப்ப அதே மாதிரி இப்போ இது வந்து மாத்தி போறோம். ஆல்ரெடி கலர் அடிச்சிருக்கு, கலர் அடிச்சதுல இருந்து அந்த தகா பின்னத்துக்கு போறோம். அப்ப நம்ம தகா பின்னம் அப்ப எப்படி இருக்கும், என்ன நம்பர் என்ன வரும், மேல என்ன நம்பர் வரும், கீழ என்ன நம்பர் வரும்? சரி ரம்யா, இன்னொன்னு ஈஸியா சொல்லி தரேன். போன ப்ராப்ளம்க்கே திருப்பி போ. இப்ப போன ப்ராப்ளம்ல 5/3 இருந்ததுல, எஸ் மேம், அந்த 5/3 மறந்துரு. அந்த கலர் அடிச்ச இத மட்டும் பாரு. நம்ம எத்தனை கலர் அடிச்சுக்கோ எண்ணு மொத்தமா. எத்தனை கலர் அடிச்சோம்? மேல இருக்குதா மேம்? மேல இருக்கிற, ஆ மேல இருக்கிற ப்ராப்ளம் தான். எத்தனை கலர் அடிச்சோம்? நம்ம ஆறு அடிச்சு மேம். ஆறு அடிச்சோம், நல்லா எண்ணி பாரு. மேல மேல இருக்கிற ப்ராப்ளம் 5/3ல அஞ்சு அடிச்சோம். அதுதான் அந்த அஞ்சு தான் அந்த க்வெஸ்சன்ல இருக்கு. அஞ்சுன்னு இருக்க மேல கோட்டுக்கு மேல அந்த அஞ்சு தான் அது. அப்புறம் கோட்டுக்கு கீழே 3 இருக்கு. ஏன் 3 இருக்கு? அங்க 3 கால் 1 ஃபுல்லா அடிச்சாங்க மேம். அது கலர் அடிச்சது. கலர் அடிச்ச நம்பரை நம்ம கோட்டுக்கு மேல எழுதுவோம். கோட்டுக்கு கீழே என்ன நம்பர் எழுதுவோம் எப்பவுமே பின்னங்கள்ல? 5/3 மேம். இருமா இருமா, ரம்யா சொல்லிட்டு இருக்காமா, இருமா. ஓகே, அந்த 5/3 கலர் அடிச்சோம்ல, அதுல ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளயும் எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்க ரம்யா சொல்லு? 4 பகுதியா மேம் பிரிச்சிருக்காங்க. முதல் ப்ராப்ளம்ல, போன ப்ராப்ளம்ல கேக்குறேன் நானு. 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. 3 பகுதியா பிரிச்சிருக்காங்களா? அந்த 3ங்கற எண் தான் கோட்டுக்கு கீழ வருது. புரிஞ்சதா ரம்யாக்கு? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ ரம்யா, மத்தவங்க நல்லா கவனிங்க. கோட்டுக்கு கீழ இருக்கிற நம்பர் எப்பவுமே என்ன வரும்னா, எந்த எண்ணால வகுக்கிறோம், எத்தனை பகுதியா பிரிக்கிறோம், அதுதான் கீழ வரும். உங்ககிட்ட நிறைய வட்டங்கள் இருக்கலாம், நிறைய வட்டங்கள் இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளயும் ஒரே எண்ணாலதான் வகுக்கப்பட்டிருக்கும். 1-4 துண்டு இல்ல, 2 துண்டு இல்ல, 3 துண்டு. இப்ப நம்மளுக்கு 5/3 ப்ராப்ளம்ல, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல 2 வட்டம் இருக்கு. ஆனா 2 வட்டத்திலயுமே 3 பகுதி போட்டிருக்காங்க. சோ அதுதான் பை 3/3. ரம்யா புரியுதா? மேல இருக்கிற எண் என்னது? கலர் அடிச்ச எண். கீழ இருக்கிறது எத்தனையா பிரிக்கிறோம் அப்படிங்கிற நம்பர். மேல இருக்கிற எண் கலர் அடிச்ச எண். கலர் அடிச்ச எண் 5, அது எண்ணிட்டோம். எண்ணி பார்த்தா 5 வந்தது. கீழ இருக்கிற எண் எத்தனை பகுதியா பிரிச்சோம்? அது இப்ப இருக்கிற கேள்வி. இப்ப இருக்கிற கேள்வியை வச்சு இப்ப திருப்பி சொல்லு. கலர் அடிச்சதை மொத்தம் எண்ணிட்டியா? 2வது க்வெஸ்சனுக்கு 3 மேம், 3 கலர் அடிச்சிருக்காங்க மேம். இல்லம்மா, இன்னொன்னு முழுசா ஒண்ணு இருக்கே, அதை விட்டிய. 7 மேம். 7 கரெக்ட். சோ கோட்டுக்கு மேல வர வேண்டிய எண் 7, கோட்டுக்கு கீழ வர வேண்டிய எண் 1 மேம். ஐ இப்பதான சொன்னேன், கோட்டு கீழ என்ன வரணும்னு சொன்னேன். கோட்டு கீழ எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கோம் அது வரணும். எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கோம்? 3 மேம். 4 மா. ரம்யா 2வது ப்ராப்ளம் பண்றோம் இப்ப நம்ம. ஆ 4 பகுதி அது. 2வது ப்ராப்ளம்ல மொத்த கலர் அடிச்சது என்ன? 7 வந்தது. அது 7. 7/4 மேம். 7/4 புரிஞ்சதா? எஸ் மேம். 7/4. இப்போ இந்த 7/4ல இருந்து இது வரதா பார்க்கலாம். இந்த 1 3/4
இதை யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றீங்களா? மேம் ஏழு பை நாலு இருக்கா? இந்த ஏழு பை நாலுல இருந்து இந்த ஒன்னே முக்கால் எப்படி வரும்? இந்த ஷேட் எல்லாம் விட்டுருங்க, ஷேட் எல்லாம் மறந்துருங்க. Forget about this shade, okay? இத விட்டுருங்க, இத ஷேடே இல்ல, இப்ப இந்த டயக்ராமே இல்ல. ஏழு பை நாலு ஒன்னு நான்கில் மூணு மாறுது, எப்படி மாறும்? அது எப்படி பண்ணணும்? தலால் சொல்றியா? விஜய் சொல்லட்டுமா டீச்சர்? ஒரு மீது பகுதி வந்து மூணு மேம். கரெக்ட், அப்படி சொல்லணும், மீதின்னு சொல்லணும். வெரி குட் விஜய், எல்லாரும் கை தட்டுங்கம்மா. வெரி குட் விஜய், சூப்பர். சோ இப்ப இதுதான் நம்ம இந்த நம்ம இந்த வாரம் நம்ம கத்துக்கிட்ட என்னது கத்துக்கிட்ட என்னதுன்னா தகு பின்னம், தகா பின்னம். இத வட்டங்களை வச்சு டயக்ராம் வச்சு எப்படி சொல்லணும், ஓகே? மெயினா பாயிண்ட் என்ன, கோட்டுக்கு கீழே வர நம்பர் எப்பவுமே என்னது, எத்தனை பகுதியா போட்டோம், நாலு பகுதியா போட்டிருக்கோம்னா நாலு தான் வரும், மூணு பகுதியா போட்டோம்னா கோட்டுக்கீழ மூணு தான் வரும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட நிறைய வட்டங்கள் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளயும் எத்தனை பகுதின்னு பாக்கணும், அந்த பகுதி தான் கீழே எழுதணும், ஓகே? அதுக்கப்புறம் கலர் அடிச்சது எல்லா வட்டத்திலயும் சேர்த்து எண்ணணும், இதுல நாலு, இதுல மூணு, இதுல அஞ்சு, எல்லாத்தையும் எண்ணி சேர்த்து எண்ணது மேல போடணும். மேல இருக்கிற நம்பர் பெரியசா இருக்கு, கீழே இருக்க நம்பர் குட்டியா இருக்கு, அதனால தகா பின்னம். இதுல முழுசா கலர் அடிச்சது, கலர் அடிச்சது மட்டும் தனித்தனியா எண்ணிட்டோம்னா அதெல்லாம் எண்கள்லாம் வந்துடும், முழு எண்ணா வந்துடும். மிச்சம் முழுசா இல்லாம இருக்கிறத மட்டும் தகு பின்னமா நம்ம எழுதுவோம். புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷீட்டை தான் அனுப்ப போறேன் டீச்சருக்கு, டீச்சர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? நீங்க இது எல்லாமே பண்ணணும். கலர் அடிக்கிறது சில இடத்துல கலர் அடிக்காம இருக்கு, அதை கலர் அடிக்கணும். சில இடத்துல வந்து அவங்க தகு பின்னம் கொடுத்துருக்காங்க, தகா பின்னம் கேட்டிருக்காங்க. சில சமயம் அவங்க தகா பின்னம் கேட்டு தகு பின்னம் கேட்டிருக்காங்க. தெரிஞ்சதை பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் நான் திருப்பியும் சொல்லி கொடுப்பேன், சரியா? எஸ் மேம். கோட்டுக்கு என்ன, கோட்டுக்கு மேல என்ன, எதுக்குப்பா இந்த கோடு அப்படின்னு கடுப்பா வருதுல, அதெல்லாம் பண்ண பண்ண சரியாயிடும். சோ நம்ம பண்ணிட்டே இருக்கலாம், ஜாலியா பண்ணலாம், சிரிச்சிட்டே பண்ணலாம், சரியா? ஹோம்வொர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க, சரியா? நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் தர்ஸ்டே பார்க்கலாம், ஓகே? थैंक यू टीचर, बाय टीचर, थैंक यू टीचर, बाय टीचर, बाय टीचर, बाय टीचर, बाय बाय टीचर, बाय टीचर, बाय टीचर, ओके मां, बाय बाय बाय, बाय टीचर, बाय बाय, बाय बाय, बाय बाय, बाय लाल बाय, लक्ष्मीका बाय, सूर्या बाय, बाय लता बाय, बाय रम्या बाय, नंदिनी बाय, டாட்டாய் நீ பாய், ஹரீஷ் பாய், திவ்யா பாய், மோனிகா பாய், சாருலதா பாய், வர்ஷன் பாய், மோஹிதா பாய், விஜய் பாய், கஜேந்திரன் பாய், அஜித் பாய், சூர்யா பாய், லக்ஷ்மிபதி பாய், எல்லாருக்கும் பாய் பாய் பாய், சரியா? ஓகே, மீட்டிங் நான் முடிக்கிறேன், பாய் பாய் பாய்.